அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் ராகு கேது பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வருகின்ற ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் தேதி ராகுவும் கேதுவும் பயிற்சி அடைகிறார்கள் தற்பொழுது பார்த்தீங்கன்னா ராகு பகவான் ராசியில் இருக்கின்றார் கேது பகவான் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில் இருக்கிறார் ஏப்ரல் பன்னிரெண்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ராகு ராசியிலிருந்து மேஷ ராசிக்கும் கேது விருட்சிக ராசியிலிருந்து துலாம் ராசிக்கும் பயிற்சி அடைகிறார்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ராகுவும் கேதுவும் மற்ற கிரகங்களைப் போல அல்லாமல் பார்த்தீங்கன்னா வக்ரமாக சுற்றுவாங்க அதாவது வைஸ் வந்து சுற்றுவாங்க ஸோ ராகுவுக்கும் கேதுவுக்கும் பார்த்திங்கன்னா சொந்த வீடுகள் அப்படின்றது அந்த பன்னிரெண்டு ராசி கட்டத்துலேயும் கிடையாது ஸோ எந்த வீட்டில் அவங்க இருக்காங்களோ அந்த வீட்டின் பலனை அந்த ராசி அதிபதியோட பலனை வந்து இவர்கள் இருவரும் வந்து நம்முடைய ஜாதகத்தில் வந்து எடுத்து செய்யக்கூடியவர்கள் இந்த கோச்சார ரீதியில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ராசி கட்டத்துலேயும் பதினெட்டு மாதங்கள் வரைக்கும் இருந்து தன்னுடைய பலன்கள் அப்படின்றத வந்து தருவாங்க அதாவது ராகுவும் கேதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நிழல் கிரகங்கள் எங்க இருக்காங்களோ அந்த ராசி ராசியையும் அந்த ராசி அதிபதியின் தன்மைக்கேற்ப அப்படியே வந்து பிரதிபலிக்கக்கூடியவர்கள் எந்த கிரகங்கள் எல்லாம் வந்து ராகு கேதுவை தொடர்பு கொள்கின்றார்கள் ஸோ அவர்கள் எந்த இடத்துல இருக்கிறாங்க அந்த தன்மைக்கேற்ப அவர்களுடைய பலன் அப்படின்றது வந்து இருக்கும் ஸோ இயற்கை பாவர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த இரு இரண்டு கிரகங்களுமே பார்த்தீங்கன்னா வாழ்வில் வந்து ஒரு பெரிய மாற்றங்களை வந்து உருவாக்கக்கூடியவர்கள் இந்த ராகுவும் கேதுவும் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு கிரகங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு தடைக்குண்டான கிரகங்களாகவே வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த பெயர்ச்சி அப்படின்றது வந்து ஒரு அதிரடியான ஒரு பெயர்ச்சியாக இருக்கும் ராகு அப்படின்றவர் பார்த்திங்கன்னா எந்த கட்டத்தில் நிற்கிறாரோ அந்த அதாவது எந்த ராசி கட்டத்தில் இருக்கின்றாரோ அந்த பாவகத்தன்மைக்கேற்ப தன்னுடைய பலன்களை வந்து இரட்டிப்பாக செய்யக்கூடியவர் தான் ராகு கேது அப்படின்றவர் பார்த்திங்கன்னா எந்த பாவகத்தில் எந்த ராசி கட்டத்தில் இருக்கிறாரோ ஸோ அந்த பாவகத்தின் தன்மையை அப்படியே வந்து அதில் ஒரு விரக்தியையும் அதில் ஒரு ஞானத்தையும் கொடுக்கக்கூடியவர் தான் இந்த கேது பகவான் ஸோ ராகு போகக்காரகன் இந்த கேது அப்படின்றவர் பார்த்திங்கன்னா ஞானக்காரகன் பொதுவாகவே பார்த்திங்கன்னா இவர்கள் வந்து அதாவது ராகு வந்து இப்போது பதினொன்னில் இருக்கிறாரு அப்படின்னா கேது வந்து ஐந்தில் தான் இருப்பார் இப்போ ஐந்து பதினொன்றில் வந்து ராகு கேதுக்கள் இருக்கக்குள்ளே ஸோ ஒருவர் வந்து அந்த பதினோராம் இடத்துல இருக்கிற கிரகம் அப்படின்றது வந்து நல்லது செய்யலாம் ஸோ ஐந்தாம் பாவத்தில் உள்ள கிரகம் ஒரு கேது இருக்கக்குள்ள ஒரு குழந்தைக்கு உண்டான தடை இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து கொடுக்கலாம் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் இந்த ராகு கேதுக்கள் எந்த மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போகிறார்கள் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜாதக ரீதியிலான சந்தேகங்களுக்கு என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு வந்து உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த கோச்சார கிரகங்களுடைய பயிற்சி பொதுவாகவே சனியாக இருக்கட்டும் குருவாக இருக்கட்டும் ராகு கேதுக்களாக இருக்கட்டும் இந்த கோச்சார ரீதியிலான கிரகங்கள் ஏன் பலன் கொடுக்கல அப்படின்ற ஒரு சந்தேகங்களும் அப்படின்ற ஒரு தாகங்களும் நிறைய பேருக்கு வந்து இருக்கு ஸோ அது ஒரு கஷ்டமாகவே நிறைய பேருக்கு இருக்கு அப்போ வந்து ஜோதிடம் பொய்யா அந்த ரீதியிலான ஒரு சந்தேகங்கள் எல்லார் மனதிலையுமே வந்து வரத்தான் செய்யும் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம கோச்சார ரீதியில் சொல்கிற பலன் ஒன்றா இருக்கும் உங்களுக்கு நடக்கிறது ஒன்றா இருக்கும் அதற்கு காரணம் ஒரு சிலருக்கு நடக்கும் ஒரு சிலருக்கு நடக்காது அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாதக ரீதியிலான தசாபுக்தி பலன்களுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து அந்த பலன்கள் அப்படின்றது வந்து மாறுபடும் ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து நடந்துடும் ஒரு சிலருக்கு நடக்கல அப்படின்னா காரணம் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள கிரகங்களுடைய தசாபுக்திகளின் அமர்வு மகர ராசினரை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் இருந்த ராகு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் இந்த நான்காம் பாவம் அப்படின்றது உங்களுடைய தாயார் வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வந்து குறிப்பிடக்கூடிய இடம் கேது பகவான் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல இருந்த கேது இந்த பெயர்ச்சியில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் கர்மஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் இந்த நான்காம் இடத்தில் ராகு சஞ்சாரம் பண்ணக்குள்ள தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய தாயார் ஏற்கனவே ஏதாவது ஒரு சிகிச்சை முறைகளை பின்பற்றி வந்தால் அதாவது ஏதாவது ஒரு மருத்துவ ரீதியான ஒரு சிகிச்சை முறைகளை எடுத்துக்கொண்டிருந்தால் அந்த தொடர் சிகிச்சை முறைகளை வந்து நீங்கள் சரியானபடி அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்களா என்று பார்க்க வேண்டும் ஸோ உடல் ரீதியான ஒரு உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ஏதாவது அவங்க வந்து ஒரு கொதிப்புக்கோ இல்லை சர்க்கரை வியாதிக்கோ இல்லை சிறுநீரக கோளாறுகள் ஏதாவது ஒரு லாங் டைம் ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களை கவனிங்க கொஞ்சம் அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் எடுத்துக்கிறது நல்லது அடுத்ததாக இந்த இடம் பார்த்தீங்கன்னா வீடு மனை வாகனம் இதெல்லாமே வந்து சொல்லக்கூடிய இடம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீடுகளில் அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஸோ வீட்டில் ஏதாவது பைப்பு வந்து ரிப்பேர் ஆகிடுறது இல்லைன்னா எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் வந்துடுது ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க வீட்டை வந்து ரெனோவேட் பண்ணணும் வீட்டை வந்து புதுப்பிக்கணும்னு நினச்சவங்க எல்லாமே இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் அதை செய்யலாம் ஸோ அதே மாதிரி ஒரு லாங் ட்ராவலெல்லாம் போகிறீங்க அப்படின்னா வண்டி வாகனங்கள் சரியான ஒரு கண்டிஷனில் இருக்கா அவங்க டூ வீலராக இருக்கட்டும் இல்லை ஃபோர் வீலராக இருக்கட்டும் அதோடய கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதை நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு நல்லது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய ஒரு வண்டி வாகனம் மனை சேர்க்கை இதெல்லாமே வந்து இருக்குது உங்களுடைய ஜாதக ரீதியிலான ஒரு அம்சங்கள் நல்லா இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து புதிதாக ஒரு வா வாகனம் வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் அப்படின்றதும் வந்து இருக்கிறது இதே மாதிரி வாகன பழுதுகளும் வந்து ஏற்படும் ஸோ அதையும் வந்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய சுகஸ்தானத்திலையும் வந்து இந்த ராகு ஏன்னா இந்த நான்காம் பாவம் அப்படின்றது சுகஸ்தானத்தையும் குறிக்கும் இந்த சுகஸ்தானத்தில் ராகு இருக்கக்குள்ள உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் நீங்கள் கவனமாக இருப்பது அவசியம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இதயம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகள் நுரையீரல் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஸோ உடல் ஆரோக்கியத்தை வந்து நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் கேதுவின் சஞ்சாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் கர்மஸ்தானத்தில் உள்ளது ஸோ இந்த இடத்துல கேது இருக்கிறதுனால சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகளை ஒரு சில நலிவுகளை அதாவது திடீர்னு பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஒரு நல்ல லாபம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு நலிவடைந்த மாதிரி அதாவது தொழிலில் அந்த அளவுக்கு ஒரு லாபம் இல்லாத மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இருக்கும் எனக்கு ஏது இந்த இடத்துல இருக்கக்குள்ளே அந்த உண்டான ஒரு சில சிக்கல்களை வந்து உருவாக்கி கொண்டே இருப்பார் இன்கம் டேக்ஸு வேறு ஏதாவது ஸோ அரசாங்கத்திற்குரிய வரிகளை வந்து நீங்கள் வந்து சொந்த தொழில் செய்கிறவங்க உங்கள் தொழிலுக்குண்டான ஒரு வரிகளை வந்து கரெக்டாக வந்து கட்டிவிடுங்க ஸோ அரசாங்கத்திற்கு புறம்பான எந்த ஒரு காரியங்களிலும் வந்து ஈடுபட வேண்டாம் அதே மாதிரி அரசியலில் இருக்கிறவங்க அரசாங்க ஊழியர்களாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய உத்தியோகத்தில் கண்ணும் கரு கருத்துமோடு இருக்க வேண்டும் ஸோ உங்கள் வேலையை விட்டு அடுத்தவர்களோட ஒரு வேலையில் தலையிடுறதை வந்து நீங்கள் தவிர்க்கணும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வேலைகளாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் ஒரு நல்ல கவனத்தோடு வந்து உங்களுடைய வேலையில் வந்து ஈடுபாடு அப்படின்றது வந்து இருக்க வேண்டும்